வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 27/6/2021 இன்றைய வடவுட்டி பூண்டு மாவட்டோட இன்றைய விளையாட்சி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டாவது வந்து வடவுட்டி பூண்டு மாவட்டோட விளையாட்சி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வடவுட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோவை வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைப்படுதுன்ற விஷயங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இன்றைய மார்க்கெட் நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரிகளோட வரத்துகள் வந்து வெளியூர் வியாபாரிகளோட வரத்துகள் வந்து வடுவடிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வரத்துகள் வந்து சுத்தமாக இல்லைங்க. ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக நார்மலாக தாங்க இருந்துச்சு. அதனால் வந்து பூண்டோட சேல்ஸ்கள் வந்து ரொம்ப எப்படி சொன்னால் ஒரு மந்த நிலையில் தான் இருந்துச்சு. மந்த நிலையில் வந்து சேல்ஸ்கள் இருந்தாலும் வந்து விலைவாசிகளில் வந்து குறைவு ஏற்படலைங்க. அதை போன வர நிலவரங்களை ஒட்டி தான் வந்து அதே விளவரமாக நீடிச்சிச்சு. அதோட டீட்டெயிலாக வந்து விவரங்களை பார்க்கலாம். மலைப்பூண்டு மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மலைப்பூண்டில் வந்து புகைச்சரக்குதான் வந்து படம் பண்ண பூண்டில் வந்து இருக்கலையே நல்ல பெருவிட்டுன்னு சொல்லக்கூடிய 4 ஏசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 220 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 350 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இதுலேயே வந்து நடப்பு சைஸ், அதாவது நடப்புனா உங்களுக்கு வந்து AAA AA SIZEல வரும். இந்த ரக பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து 150 அதிகபட்சமாக வந்து 220 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பொடி பூண்டு, மலைப்பூண்டில் வந்து புகைச்சாக்கில் பொடி பூண்டு வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இது ஒருதலை பூண்டுன்னு சொல்லக்கூடிய உருப்புடை ஐட்டங்கள் வந்து 350 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 500 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து மலைப்பூண்டில் வந்து புகை போடாத பச்சை பூண்டில் வந்து நல்ல காய்வு தன்மை உள்ள பூண்டுறாங்க. அது வந்து புகை போடாமல் இருக்குங்க. 90% வந்து நல்ல காய்வுத்தன்மை உள்ள பூண்டுகள் வந்து பொடி பூண்டோட விலைவாசிகளை பார்த்தீங்கன்னா 55 ரூபாவிலேருந்து இதோட விலைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சீட்ஸ் ரக பொண்ணுல பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரக பொண்ணுகளோட வரத்துக்கள் வந்து கம்ப்ளீட்டாக நின்று போச்சுங்க. இப்போ இங்கே இருக்கிற ஹோல்சேலர்கிட்ட இருக்க பழைய ஸ்டாக் ஐட்டங்களை வச்சு தான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கலையே வந்து 4A குவாலிட்டி நல்ல பெருவோடு சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 120 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக 140 அப்படியே கொடுத்துருக்காங்க. இல்லையே வந்து AAA சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா முடியவும், WSIZ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா முடியவும், இல்லை சிங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 60 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா முடியவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபுட் ரகங்கள் சொல்லக்கூடிய சங்காரக பூண்டுகள் வந்து ஓரளவுக்கு நல்ல தெளிவான ஐட்டங்கள் வந்து 55 ரூபாவிலேருந்து விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கழிவுகள் அதிகமாக உள்ள பூண்டு சங்காரக பூண்டுகள்லாம் வந்து 35 ரூபாவிலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து கிளீன் பண்ண உதிரி இதழ் பூண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நார்மல் சைஸ் உதிரி இதழ் பூண்டு வந்து 70 ரூபாவிலேருந்து 90 ரூபா முடியவும், ஓரளவுக்கு வந்து நல்ல பெருவட்டு சைஸ் இது உதிரி இதழ் பூண்டுகள் வந்து 90 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா முடியவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த ரக பூண்டுகள் வந்து இப்போ வந்து சீசன் எண்டுனால வந்து இதோட வரத்துக்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சி போச்சுங்க. இப்போ இந்த பூண்டுகளை வந்து வாங்குறவங்க வந்து தங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த அளவுக்கு வந்து பூண்டை வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிற வந்து நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து தரப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க, தரப்பூண்டில் வந்து எம்பி பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை பார்க்குறப்ப வந்து இல்லை இருக்கிறதுலேயே வந்து 4 ஏசைஸ் அதாவது வந்து இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய 4 ஏசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வரக்கூடிய அட்டை பாக்ஸில் வரக்கூடிய கிரேடிங் பண்ண 4A குவாலிட்டி சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 110 அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா கிரேடிங் பண்ணதுங்க. அடுத்து இதில் வரக்கூடிய AAA சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 90 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 100 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. WSIZ எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ரூபாவிலேருந்து விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கிளி அதாவது வந்து பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 55 ரூபாவிலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. இதில் வரக்கூடிய இந்த உடசல் ஐட்டங்களோட கலந்த கிரேடிங் பண்ணாத சீல் பொய் ஐட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 45 ரூபாவிலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் இருக்குங்க. தனி சங்காரக பூண்டுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து 35 ரூபாவிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கிளீன் பண்ண உதிரி இதழ் பூண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 70 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 80 ரூபா முடிய வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பூண்டுகளை வந்து கிளீன் பண்ண பூண்டுகளை வந்து விலைவாசிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த AAA 4A சொல்லக்கூடிய எல்லா ரகங்களுமே வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங் பண்ண ஐட்டங்களுங்க. தரப்பூண்டில் கிரேடிங் பண்ண பூண்டுகளோட விலைவாசி நிலவரங்கள் தான் இது. இதில் வந்து நீங்கள் வந்து சீல் பேயாக வாங்குறீங்கன்னா அதை வந்து சைஸ் வந்து எல்லாமே மிக்சிங் குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன விலைவாசிகள் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 10 ரூபா முடிய வந்து மலிவாக வாங்கலாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஹிமாச்சல் ரக பூண்டுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம்.
ஹிமாச்சல் ரகப்படுவில் வந்து இப்போ வந்து 100 வந்து ஒரு 90% முடி வந்து நல்லா காய்ச்சல் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 10% பூண்டு தான் வந்து ஈரப்பதம் உள்ள பூண்டகமாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லவங்களை பார்க்குறப்ப வந்து இதில் இருக்கிறதுல நல்ல பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா முடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற நல்ல டாப் போல்ட் அதாவது மண்டை சைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐட்டங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து 150 முடிவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 இயர் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா முடி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. டபுள் சைஸ் டபுள்யூஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 100 ரூபா முடி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. சிங்கிள் ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபாவில் வந்து இதோட விலைவாசி நிலவரங்களும் போய்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே கிரேடிங் பண்ண ஆகிட்டங்க. இதில் வந்து இந்த சீல் பே வாங்கினீங்கன்னா இப்போ நான் சொன்ன விலைவாசிகள்லேருந்து ஒர் 10 ரூபா வந்து கம்மியாக வாங்கலாங்க. சீல் பெயின்றப்போ வந்து உங்களுக்கு வந்து உடசல் உதிரி பூண்டுகள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு டேமேஜ்களும் வந்து இருக்கும். இந்த ரகங்கள் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து கிலோக்கு ஒரு 10 ரூபா முடிய வந்து இதில் வந்து சீல் பெயை வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கை பார்த்து வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இதில் க்ளீன் பண்ண உதிரி இதழ் பூண்டுகளோட மார்க்கெட் நிலவரம் எடுக்கிறப்ப வந்துங்க உங்களுக்கு வந்து பெருவட்டு பொடி எல்லா இதழ் எல்லா சைஸ் உதிரி இதழ் பூண்டுகள் வந்து கலந்தது ஆவரேஜாக இருக்கக்கூடிய கலந்த உதிரி இதழ் பூண்டுகள் வந்து நல்லா க்ளீன் பண்ண ஐட்டங்கள் வந்து 110 அதிகபட்சமாக வந்து 120 ரூபா முடிய வந்து இதோட உலகவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் வந்து இந்த ஹிமாச்சல பொருட்களில் வந்து கிரேடிங் பண்ண ஐட்டங்களில் வந்து சிங்கிளியாகவும் டபுள்யூ சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால வந்து இதோட விலைவாசிகள் வந்து கொஞ்சம் எப்படி சொன்னால் டிமாண்ட் பண்ணி தான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ட்ரிபிள்யூவோ 4யோவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக அப்படின்னா விலை கொஞ்சம் மலிவாக கொஞ்சம் வாங்கலாங்க. இது வந்து இந்திய விலைவாசி நிலவரங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து பூண்டு விலைவாசிகளோட விலைவாசி நிலவரங்கள் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைய வடகுட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் பூண்டு எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் வந்து என்னுடைய நம்பர் வந்து 888-36-00-6-6-3-7 அதாவது வந்து 888-36-00-6-3-7 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைய நிலவரத்துக்கு வந்து உங்களுடைய தேவையான பூண்டுகளை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படுது அதாவது வந்து பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி இல்லை வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி எந்த மாதிரியான தகவல் தேவைப்படுதுன்ற விஷயங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான உறவில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான குவாலிட்டியில் வந்து நான் அவளை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.